ஹாய் லவ்லீஸ், உங்கள் கீதாவின். வாங்க எல்லாரும் நம்ம விட்டு கொலு பார்க்க போகலாம். கொலு பார்க்குறதுனாலே எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயந்தான். இந்த வருஷம் எனக்கு எக்ஸஸாக ஒரு சந்தோஷம் இருக்குது. அது என்ன சர்ப்ரைஸுங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ கொலுப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணுறோன்னா, 9 படி. கீழே உள்ளதுலேருந்து முதல் படின்னு ஆரம்பிக்கிறோம். கீழே உள்ள முதல் படியில் முதல் ஓரறிவு உடைய உயிரினங்கள், 2வது படியில் பார்த்திங்கன்னா ஈரறிவு உடைய உயிரினங்கள், 3வது படியில் மூன்றறி உடைய உயிரினங்கள், 4வது படியிலையும் அதேமாதிரி 4 அறி உடைய உயிரினங்கள், 5வது படியிலையும் 5 அறி உடைய உயிரினங்கள், 6வது படியில் மனிதர்கள், 7வது படியில் பார்த்திங்கன்னா மனிதர்கள்ந்து மேம்பட்ட அந்த தவநிலை அடைந்த அந்த மாதிரி மனிதர்கள், அதுக்கடுத்து 8வது படியில் பார்த்திங்கன்னா தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, அந்த மாதிரி எல்லா சுவாமிகளுடைய சிலைகளும். அதுக்கடுத்து 9வது படியில் பார்த்திங்கன்னா கலசம், ஒரு பிள்ளையார், அதுக்கப்புறம் அம்பாளோட 3 வடிவமும், துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி, இப்படி படிப்படியாக வச்சுருப்போம். இது ஃபஸ்ட்டு படிகள் அடிக்கிற முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே மற்ற இடத்துலலாம் நம்மளுடைய கற்பனைக்கு தகுந்தபடி வரிசையாக எது வேணாலும் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய கற்பனைக்கு தகுந்தபடி அடுக்கிக்கலாம். இப்போ 9 நாள் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் நவக்கன்னிகை வழிபாடு அப்படிம்பாங்க. அதாவது 2 வயது குழந்தையிலேருந்து 10 வயது குழந்தை வரைக்கும் வச்சுக்கிற மாதிரி, குமாரி, திரிமூர்த்தி, கல்யாணி, ரோஹிணி, காளிகா, சாமுண்டிகா, சாம்பவி, துர்கா, சுபத்ரா அப்படின்னு அம்பாளை வந்து இந்த மாதிரி உருவகம் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. சில பேர் நவதுர்க்கையாக வச்சுக்குவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அம்பாளை வந்து 3 நாளைக்கு ஒரு அம்சமாக, அம்பாளை வந்து முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியாகவும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் உருவகம் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு துர்க்கையை வந்து மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி அப்படின்னு 3 அம்சங்களாக 3 நாட்கள் இருக்கும். அடுத்து லக்ஷ்மியை மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி அப்படின்னு அடுத்த 3 நாட்கள் இருக்கும். சரஸ்வதியை சரஸ்வதி, நரசிம்மி, சாமுண்டி அப்படின்னு அடுத்த 3 நாட்கள் இருக்கும் வச்சு கொண்டாடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நவதுர்க்கையில் முதல் நாள் சைலபுத்திரி அப்படின்னு அம்பாளை துர்க்கையை வடிவமைச்சு நம்ம அதுக்குள்ளே நைவேத்தியம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், கொண்டக்கடலை சுண்டல் வச்சு, மலர், அன்னைக்குள்ள மலர் மல்லிகைப்பூ மலர், அரிசி மாவுனால் கோலம் போட்டு நம்ம சாமி கும்பிட்றோம். அன்னைக்குள்ள கலர் பார்த்திங்கன்னா, ட்ரெஸ் கலர் பார்த்திங்கன்னா பச்சை. முதல் 3 நாட்களுக்கு தனித்தனியாகவும் கொண்டாடலாம், அப்படி இல்லைன்னா முதல் 3 நாட்களுக்கு சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸோ அல்லது முதல் நாள் பச்சை கலர் ட்ரெஸ்ஸோ நம்ம உடுத்திக்கலாம். 2வது நாள் துர்க்கை வந்து 2வது நாள் துர்க்கை பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற மாதிரி உருவப்படுத்துகிறாங்க. 2வது நாளைக்குள்ள மலர், முல்லை, நைவேத்தியம் பார்த்திங்கன்னா புளியோதரை, கடலைப்பருப்பு சுண்டல், கேசரி, அன்னைய கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள். 3rd day வந்து சுந்தரகாந்தா, அன்னைய மலர் சம்பங்கி, 3rd நாளைக்குள்ள மலர் வந்து சம்பங்கி, சர்க்கரை பொங்கல், கொண்டக்கடலை சுண்டல், அதற்குரிய கலர் நீலம். 4வது நாள் கூஷ்மகாந்தா, அதற்குரிய மலர் ஜாதிப்பூ, கதம்ப சாதம், தட்டப்பயிறு நைவேத்தியம், அதுக்கப்புறம் ட்ரெஸ் கலர் பார்த்திங்கன்னா கருநீலம். 5 வந்து ஸ்கந்த மாதா, துர்க்கையோட வடிவம் வந்து ஸ்கந்த மாதா, அன்னைக்கு பூ வந்து பவழமல்லி,
தயிர் சாதமும் பாசிப்பயரும் நைவேத்தியம். அதுக்கப்புறம் அன்றைய கலர் வந்து சிவப்பு. ஆறாவது நாள் கார்த்தியாயினி. செம்பருத்தி பூ, தேங்காய் பூ வந்து செம்பருத்தி பூ, தேங்காய் சாதம், பாசிப்பருப்பு சுண்டல் நைவேத்தியம், கிழிப்பச்சை கலர். இப்போ அடுத்த மூன்று நாள் பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மிக்கு உள்ள நாட்களுக்கு நம்ம எல்லோ கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏழாவது நாள் காலராத்திரி, அதோட பூ வந்து செந்தாமரை, எலுமிச்சை சாதம், வெள்ளை மொச்சை நைவேத்தியம், அன்னை கலர் இளம் சிவப்பு. எட்டாவது நாள் மகா கௌரி, பூ ரோஜா, நைவேத்தியம் பாயசம் நிலக்கடலை. எட்டாவது நாளைக்குள்ள கலர் பச்சையில் மெரூன் கலர் பார்டர். ஒன்பதாவது நாள் சித்திதாத்ரி, துர்க்கையோட அம்சம், வெண் தாமரை பூ, வக்கார வடிசல், பட்டாணி சுண்டல், கடலப்பருப்பு சுண்டல், தளர்ந்த சக்கரை பொங்கல், வடை, இதெல்லாமே யூஸ் செய்யலாம். அன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜைன்னு நம்ம கொண்டாடுறோம், இதெல்லாமே நைவேத்தியமாக வச்சுக்கலாம். அன்றைய கலர் பார்த்திங்கன்னா வெங்காய கலர் அல்லது பச்சை கலரில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணு நாளைக்குமே நம்ம பச்சை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை. அன்றைக்கி நம்மளோட வீட்டில் இருக்க குழந்தைங்களோட புக்குகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்மளும் அக்கௌண்ட்ஸ் புக்கு, நமக்கு தேவை, நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ, நமக்கு என்ன தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரியாக உள்ள பொருட்களை வச்சு சாமி கும்பிட்டு அடுத்த நாள் விஜயதசமி அன்னைக்கு அதை எடுக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு வந்து அன்னையோட வெற்றியை கொண்டாடுற தினமாகவும் வச்சுக்கிறாங்க, அன்னை வந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு போகிற இடமாகவும் வச்சுக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வன்னி மரத்தடியில் வன்னி மரத்துக்குள்ளே அரக்கன் புகுந்ததுனால புகுந்த அம்மன் அம்பாள் வந்து அவர் அதில் வன்னி மரத்தை வெட்டி சாய்க்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி வன்னி மரத்தை வெட்டுற மாதிரி ஒரு காட்சி அப்போலேருந்து கொண்டு வந்தாங்க. அதாவது அம்மன் அம்பு போடுறது, அம்பாள் அம்பு போடுறதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி, அதை கொண்டு அந்த அசுரனை கொல்ற நிகழ்ச்சியை அம்பாள் அம்பு போடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக கோயில்களில் கொண்டாடி வர்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வன்னி மரத்துக்கு பதிலாக வாழை மரம் வெட்டு அப்படின்னு சொல்லி வாழை மரத்தை வச்சு வெட்டுறாங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக கொண்டாடப்படுது கோயில்களில். இப்போ பத்து நாள் நம்ம கொலு வச்சு கும்பிட முடியாதவங்க, வீட்டில் சும்மா சாதாரணமாக சாமி கும்பிட்றவங்க கூட என்ன பண்ணலான்னா விஜயதசமி அன்னைக்கு சுவாசினி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வயது குழந்தையிலேருந்து முடிந்தால் கூப்பிட்டு முடிஞ்சால் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நம்ம கொண்டாடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வீட்டில் ஒரு ஒம்பது வகை நவதானியத்தையும் எடுத்து ஒன்றா ஊற வச்சு அதில் ஒரு சுண்டலும் நம்ம ஒரு ஏழு வகை வர்க்கான சாதமும், தேங்காய் சாதம், சக்கரை சாதம், புளி சாதம், அந்த மாதிரி தயிர் சாதம், அந்த மாதிரி ஒரு ஏழு வகை சாதங்கள் செய்து வைத்தும் சாமி கும்பிடலாம். இதுவும் அதுக்குரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கொலு நிவர்த்தி செய்வதற்காக படியில் உள்ள பொம்மையை, ஒரு பிள்ளையார் பொம்மையும், ஒரு இன்னொரு சாமி பொம்மையும் எடுத்து படுக்க வச்சிடலாம். ஈவினிங் ஒரு கற்பூர தீபம் காட்டி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் நம்மளுடைய தோது போல் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். பத்து வருஷத்துக்கு முன்னால் குளோரியஸ் பிளேஸ்க்குன்னு ஆரம்பித்தேங்க, அதுவும் கொலுவப்போ தான் ஆரம்பித்தேன். அதே மாதிரி இப்போ இந்த பத்து வருஷம் கழித்து இந்த வருஷமும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா கீதாஸ் மேக்குலா. நான் இந்த வருஷம் உங்களோட கொண்டாடி இருக்கிறது தான் என்னுடைய சந்தோஷமான விஷயம். அதுதான் எனக்கு கிடச்ச சர்ப்ரைஸ், அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்த வர வருஷம்லாம் நம்ம கொலுவை பற்றி முன்னாலே பார்த்துருவோம். கீப் வாட்சிங் லவ்லீஸ்.